பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் பாரிஸ் ஒப்பந்த இலக்குகளையும் கடந்து இந்தியா செயல்பட்டு வருகிறது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பருவநிலை மாற்றம் தொடர்பான உலகளாவிய உச்சி மாநாட்டில் பிரதமர் நேற்று காணொலி காட்சி மூலம் பங்கேற்று உரையாற்றினார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட பாரிஸ் பருவநிலை மாற்றம் தொடர்பான ஒப்பந்தத்தின் இலக்குகளுக்கு அப்பாற்பட்டு சரியான பாதையில் இந்தியா பயணித்து வருகிறது என்று அவர் கூறினார் இலக்குகளை நிறைவேற்றும் அதே வேளையில் பருவநிலை மாற்றம் குறித்த கடந்த காலத்தையும் மறந்துவிடாமல் இலக்குகள் குறித்து மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார் அப்போதுதான் எதிர்கால தலைமுறையினருக்கு நம் மீது நம்பிக்கை இருக்கும் என்றும் அவர் உறுதிபட கூறினார் எதிர்கால சந்ததியினரின் நலனுக்காக சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மிகவும் அவசியம் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் பாரிஸ் ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை இந்தியா பெருமளவு குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் நீடித்த எரிசக்தி ஆதாரங்களை பயன்படுத்தும் வகையில் சூரிய மின்சக்தி உற்பத்தியை வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நானூற்று ஐம்பது ஜிகாவாட் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் டார்கெட்ஸ் பட் டு அக்சிட் தம் பியோ பியோண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவர் ரின்யூவல் எனர்ஜி கெப்பசிட்டி இட் த ஃபோர்த் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்ட் இட் வில் ரீச் 175 gigawatts before 2022, and we have an even more ambitious target now 450 gigawatts of renewable energy capacity by 2030.